கீழக்கரையிலேருந்து ஹாஜி சுல்தான்ங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, தொழுகையில் கைகளை உயர்த்துவது சம்பந்தமாக இந்த கேள்வி. மூன்று முறை கைகளை உயர்த்துகிறோம் அவர் சொல்கிறார். தொழுகையில் தொழுகும்போது மூணு தடவை கையை உயர்த்துகிறோங்கிறாரு. ஒன்று தொழுகையின் ஆரம்பம், அல்லாஹு அக்பர்னு கையை உயர்த்துறோமா, சரி. அடுத்தது வந்து ருக்குவுக்கு முன்னாடி தொழுகையில் ஓதி இது முடிச்சுட்டு மறுபடியும் அல்லாஹு அக்பர் கையை உசத்திட்டு ருக்குவுக்கு போயிடுறோம். அதுக்கு அடுத்தது ருக்குவுக்கு பின், ருக்குவுக்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு கையை உசத்திடுறோம். இப்படி மூணு விஷயம் இருக்குது. இதில் ருக்குவுக்கு முன் கையை உயர்த்தணும்னு இருக்குதுல்ல, ருக்குவுக்கு கையை உயர்த்துக்கிறது, ருக்குவுக்கு முன்னாடி கையை உயர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து கையை கீழே தொங்க விட்டு தானே உசத்தணும். இப்படி நிற்கிறோம், இப்படியே கையை உசத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பண்ணாமல் இப்படி தொங்க விட்டுட்டு அப்புறம் தான் உசத்தணும், அதான கரெக்டான முறையாக இருக்கும். நம்ம ஏன் இப்படி நம்ம தப்பாக செய்கிறோன்னு கேட்குறார். கேள்வி என்னென்னு கேட்டால், அந்த ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கையை உசத்துறோம்ல, அந்த முன்னாடி கையை உசத்தும் போது என்ன செய்யணும்னா, அப்படி கையை கட்டி இருக்கிற மாதிரியே என்ன செய்யணும், கையை உசத்துறோம், கீழே தொங்க விட்டுட்டு உசத்தலை. அப்போ அப்படி தானே உசத்தணும்னு, கீழே வந்து தொங்க விட்டு தானே உசத்தினா சரியான முறையாக இருக்குது, அது மாற்றமாக இருக்கிறதே அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து ஒவ்வொரு மூட்டுகளும் அதனுடைய நிலைக்கு வர வேண்டும் என்ற செயலுக்கு முரணாக உள்ளது. அது இதுக்கு சொன்னது இல்லை, ஒன்றுதா அது குழந்தை எந்திரிச்ச பிறகு சொன்னது, அதிசயம் கொண்டு அதை ஸ்டாண்ட் பண்ணுறாரு. சரி, இது குறித்து தகவல் தேவை, நான் வந்து இப்படி தான் செய்கிறேன். தக்பீர் அவர் என்ன செய்கிறாராம், தக்பீர் ருக்குவுக்கு போகும்போது கையை தொங்க விட்டுட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லி போகிறேன்னு அவர் சொல்கிறார். இது வந்து இதை எடுத்துக்கிட்டால் இப்படி வழங்குறதுக்கு முகாந்திரம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்து பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளில் என்ன வார்த்தை வருகிறதுன்னு கேட்டால், அதாவது எர்ஃபோ எதைகி, கைகளை உயர்த்துவார்கள், தோல் புஜம் வரைக்கும் உயர்த்துவார்கள். எப்போ உயர்த்துவார்கள்னா, இதஃப் ததஹ ஸலாத், தொழுகை ஆரம்பிக்கும் போது கையை உயர்த்துவார்கள். அது ஒன்றாச்சு. ஒய்தா கப்பரல் இருக்குய், ருக்குவுக்கு தக்பீர் சொல்லும்போது கையை உயர்த்துவார்கள்னு இருக்குது. இங்கே தொங்க விட்டுட்டு உயர்த்துவார்கள்னா அதை சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் உயர்த்துவார்கள்னு சொல்வார்கள்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையிலேருந்து தான் உயர்த்த முடியும். நம்ம நிற்கிறோம் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், உயர்த்துவார்கள் என்ன அர்த்தம், நீங்கள் இன்னொரு சில கூட சேர்க்குறீங்க. உயர்த்துவார்கள்னா அப்படி உசத்திட வேண்டியதுதான், கீழே தொங்க விட்டுட்டு உசத்தணும்னு சொன்னால் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கூடுதலாக நுழைக்கிறோம். அப்படி ஒன்று இருக்கும் என்று சொன்னால், கைகளை கீழே தொங்க விட்டு விட்டு மறுபடி உயர்த்துவார்கள்னு சொன்னால் தான் அந்த அர்த்தம் வரும். இப்படி இருக்கும் தக்பீர் ருக்கு தக்பீர் சொன்னால் கையை உசத்தி விடுவார்கள். அப்போ கை எந்த இடத்துல இருக்குதோ அங்கேருந்து தான் உசத்துவார்கள் தான் நேரடி அர்த்தமாக அதில் வருகிறது. அதே மாதிரி ஒய்தா ரஃபா ரசம் அப்படி வந்துருதுன்னு வைங்களேன், இது வந்து புகாரில் 735வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 738வது ஹதீஸ் புகாரில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை தொழுகையில் ஆரம்பிக்கும் பொழுது, ரஃபா எதைஹி ஹீனையு கப்பீரு, தக்பீர் சொல்லும்போது கையை உயர்த்துவார்கள். ஒய்தா கப்பரல் இருக்குயி, ருக்குவுக்கு தக்பீர் சொல்லும் பொழுது ஃபாலமி, இதே மாதிரி உயர்த்துவார்கள். இந்த கைகளை உயர்த்துது என்பது வந்து ருக்குவ செய்யும் போது கையை உயர்த்துவாங்கன்னு இருக்கே தவிர, ருக்குவ செய்யும் பொழுது கைகளை அவிழ்த்து விட்டு தொங்க விட்டு விட்டு அப்புறம் கைகளை உயர்த்துவார்கள்னு சொன்னால், அடிஷனலாக ஒரு செயலை நீங்கள் சேர்க்குறீங்க, இன்னொரு செயல் ஆகுது அது. அந்த இன்னொரு செயல் செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும். இது நம்மளாக வந்து ஊகமாக அதை நுழைக்கிறோமே தவிர, அப்படி ஒரு விஷயம் அந்த ஹதீஸிலிருந்து வழங்கப்படவில்லை. அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஹதீஸை இதில் எடுத்து பார்த்தாலும் என்ன வருதுன்னு கேட்டால், ருக்குவுக்கு போகும்போது உயர்த்துவார்கள், அவ்வளோதான். ருக்குவுக்கு போகும்போது உயர்த்துவார்கள்னு சொன்னால், எந்த இடத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்தான் கைகள் என்ன செய்யணும், உயர்த்த வேண்டும். அதே மாதிரி இப்போ அத்தையாத்தில் இருக்கிறோம், அத்தையாத்தில் இருந்து வலதுகையை வலது துளை வைப்பார்கள், இடதுகை இடது துளை வைப்பார்கள்னு இருக்குது. வைத்து கொண்டு என்ன செய்வாங்க, அத்தையாத்து ஓதுவாங்கன்னு இருக்குது. அப்போ கை அத்தையாத்து ஓதுவார்கள்னு சொல்லும் பொழுது, அவங்க எந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த நிலையில் இருந்து தான் விரலை ஆட்டினாங்கன்னு இருக்கல, விரலை அசைத்தார்கள்னா அந்த விரலை ஏற்கனவே கை எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்த இடத்துலேருந்து விரலை அசைத்தார்கள் எடுக்கணுமே தவிர, மற கையை எடுத்து விட்டு மறுபடியும் கொண்டே வைத்து விரலை அசைத்தார்கள்னு சொல்லக்கூடாது. அதனால் வந்து ஹதீஸில் இருக்கிறதுக்கு மேலே கூடுதல் விளக்கத்தை நம்ம சேர்ப்பதாக இருந்தால் அது ஹதீஸ்லேருந்து காட்டணும். ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் அதன் இடத்திற்கு வர வேண்டும்னு ஒரு ஹதீஸ் இருக்கல, அதை கொண்டாந்து இதில் நினைச்சு நுழைச்சி தான் விளங்குறார் அவர். ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் இடத்துக்கு வரணும்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டால், ருக்குவுக்கு போகும்போது உள்ளதுக்கு சொல்லலது, ருக்குவிலேருந்து எழுந்த பிறகு, ருக்குவிலேருந்து எந்திரிச்சிட்றாங்கல்ல, ருக்குவிலேருந்து எந்திரிச்ச பிறகு இப்படி அறகுறையாக எந்திரிக்காமல் நல்லா நீ வந்து எந்திரிச்சிட்டு சைதாவுக்கு போகணும். நீங்கள் கேட்குறது ருக்குவுக்கு முன்னாடி,
ருக்குவுக்கு முன்னாடி வந்து அதன் அதன் இடத்தில் போகணும்னு ஹதீஸில் இல்லை. எப்போ அந்த அந்த சொல் வருதுன்னு கேட்டால், ருக்குவு செய்து விட்டு எழும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கோழி இப்படி குடிமையாக எந்திரிச்சிருவாங்க, அப்படி செய்யக்கூடாது. ருக்குவுக்கு போய்விட்டு நிதானமாக எழுந்து எல்லா உறுப்பினர் அந்த இடத்துக்கு வந்த உடனே அப்புறம் சஜிதாவுக்கு போகணும். இப்போ சஜிதாவுக்கு போவதற்கு முன்னாடி இப்படி இருக்கணும்னு வர்ற விஷயத்தை நீங்கள் முன்னாடி கொண்டே பொறுத்துட்டீங்க, அவ்வளோதான். அந்த ருக்குவுக்கு தக்பீர் சொல்கிறதுக்கு முன்னாடி கைகள்லாம் அப்படி அதன் இடத்துக்கு வரணும்னு சொன்னால் உங்கள் அர்த்தம் வரும். அந்த கைகள் அதன் அதன் இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னது எந்த இடத்துக்கு சொன்னாங்க? ருக்குவுக்கு முன்னாடி உள்ளதுக்கு சொல்லலை, ருக்குவுக்கு பின்னாடி எந்திரிக்கணும்ல அதுக்கு தான் சொன்னாங்க. அதனால் அதை கொண்டாந்து இதில் ஜாயிண்ட்டு பண்ணதுனால உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த எந்த இடத்துல சொன்னார்கள்னு வச்சுக்கலாம், அந்த குழப்பம் தீர்ந்துடும். சரியா?